இவர்களெல்லாம் இதை சொல்ல முடியுமானா, இது கஷ்டம் சொல்ல முடியாது. ஏன்னா புதுசாக இதோ வியக்கும் வகையிலும் விசித்திரமாகவும் நல்லபடியாகவும் சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு நிகர் அவங்க இருக்க முடியுமே ஒழிய. என்ன சரியாக சொல்கிறது புரியுதுங்களா எப்படி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விவசாயம் செய்தாலும் சரிங்க, எல்லோரும் பருத்திக்கு என்ன உரம் போடுறாங்க, எல்லாம் கத்திரிக்காய்க்கு என்ன உரம் போடுறாங்க, கடலைக்காய்க்கு என்ன உரம் போடுறாங்க, உரக்கடையில் இருக்கக்கூடிய உரத்தை வாங்கி போடுறாங்க, அது காப்பி பேஸ்ட்டு. ஒருத்தர் செய்ய மாதிரியே ஒருத்தர் செஞ்சால் அது காப்பி பேஸ்ட்டு. காப்பி பேஸ்ட்டுனா என்ன, ஒருவர் செய்யும் மாதிரியே ஒருத்தர் செஞ்சால் அது வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டும் ஆகாது நிகரும் ஆகாது. நிகர் என்பது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பு, நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஒரு சித்தப்பாவாக்குறீங்க, உங்கள் அண்ணன் பொண்ணை வந்துட்டு அவங்க அப்பாவை விட மேலே விட பாசமாகவும் பயங்கரமான ஒரு அக்கறையாகவும் மிகவும் சிறக்கும் வகையில் செய்தால், ரொம்ப பாசம் காட்டி நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தா அது நிகர். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிகர்.